Hello students, welcome to Hiba Maths 12th Standard Business Maxx and Statistics Chapter 1 Application of Matrices and Determinants Pathatriko Exercise 1.1 la 7th question eppadi solve pandradhu indha video la paakalam. The price of three commodities X, Y and Z are X, Y, Z kuduttaanga. So 3 commodity irukku, adoda price value X, Y, Z kuduttaanga respectively. Mr. Anand purchases 6 units of Z and sells 2 units of X and 3 units of Y. This is Anand Pati Ullad. Seringla Anand Odad. Now, modala complete a question padichena adukapro explain pandra. Mr. Amar purchases a unit of Y and sells 3 units of X and 2 units of Z. This is Amit. Purchases a unit of X and sells 3 units of Y and a unit of Z. In process, they earn 5,000, 2,000 and 5,500 respectively. Find the prices per unit of 3 commodities by rank method. So XYZ and கண்டுபிடிக்கணும். Question வந்து நான் இப்போ explain பண்றேன் பாருங்க. 3 பேர் இருக்காங்க, ஆனந்த், அமர் and அமித். இவங்க வந்து XYZ products வாங்குறாங்க, விற்கிறாங்க. விற்கும்போது அவங்க எவ்வளோ earn பண்றாங்க? 5,000, 2,000, 5,500. இப்போ இந்த earn அப்படின்னு சொல்கிறது எதை குறிக்கும்னா ப்ராஃபிட் மட்டும்தான். இதில் எழுதுகிறேன். earn அப்படின்னாலே என்னது? ப்ராஃபிட். ப்ராஃபிட்னா என்னது? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இதானே ப்ராஃபிட்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இப்போ செல்ஸ் 2 யூனிட்ஸ்னால் அது செல்லிங் ப்ரைஸில் வரணும். பர்ச்சேசஸ் அப்படின்னா சிபியில் வரணும். ஸோ செல்லிங் செல்ஸ் அப்படின்னா எஸ்பி மைனஸ் பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு வர்றது சிபி. இந்த ஃபார்மேட்டில் எழுதணும். அப்போ செல்ஸுக்கு ப்ளஸ்ஸு பர்ச்சேஸ்க்கு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு ஏர்ன் எவ்வளவோ அதை எழுத போகிறோம். அண்டர்ஸ்டாண்டாக இது இப்போ ஒருத்தர் எடுத்து பார்க்கலாம். இப்போ மிஸ்டர் ஆனந்த் எடுத்துக்கோங்க. மிஸ்டர் ஆனந்த் வந்து பர்ச்சேசஸ் 6 யூனிட்ஸ் ஆஃப் இசட். பர்ச்சேஸ்னால் என்ன சொன்னேன்? மைனஸ். பர்ச்சேஸ்னால் மைனஸ். ஸோ மைனஸ் 6 இசட் and sells 2 units of X and 3 units of Y. அப்போது 2 units of X plus 3 units of Y இந்த minus 6 Z சேர்த்துக்கணும். இது ஆனந்தோடது. அடுத்தது அமரோடது பாருங்கள். அமர் purchases a unit of Y. அப்போ minus Y. purchaseனாலே minus ஒரே ஒரு unit, so minus Y. and sells 3 unit of X and 2 unit of Z. So 3 unit of X and 2 unit of Z. இதே மாதிரி அமிட். அமிட் பாருங்கள். purchases a unit of X. purchaseனாலே minus. So minus X. sells 3 units of Y. அப்போ plus 3Y and a unit of Z. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு. இதை எடுத்து முதல்ல நம்ம எழுதிக்கலாம். சொல்யூஷனில் மிஸ்டர் ஆனந்த் ஆனந்தோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? 2x ப்ளஸ் 3y மைனஸ் 6z இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு எவ்வளோ அமௌண்ட் அதுதான் ஆனந்தோடது 5,000. ஓகேவா? ருப்பீஸுன்னு நம்ம மென்ஷன் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனாலும் வேண்டாம். அடுத்தது மிஸ்டர் அமர். அமரோட ஈக்குவேஷன் எங்கே எழுதியிருக்கோம்? 3x மைனஸ் y ப்ளஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 2000. எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் கொஷினில் ஈக்குவேஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் கீழே தனியாக எழுதுகிறேன். மிஸ்டர் அமித். அமித்தோட வேல்யூ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3y ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 5,500. இப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதலாம். மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எப்படி எழுதுவோம்? எக்ஸுக்கு முன்னாடி ஒய்க்கு முன்னாடி இசட்டுக்கு முன்னாடி 2, 3 மைனஸ் 6 3 எதுவுமே இல்லைன்னா 1 மைனஸ் 1, 2 மைனஸ் 1, 3, 1. அப்புறம் அன்னோன் மேட்ரிக்ஸ் எக்ஸ் ஒய் இசட். இதில் இன்னொரு விஷயம், எக்ஸை வந்து நீங்கள் ஸ்மால் எக்ஸ் மாதிரி எழுதிக்கோங்க, ஏன்னா அதுதான் ப்ரைஸு. சரிங்களா? நான் வந்து டைரெக்டாக கேபிட்டல் எக்ஸ் மாதிரி எழுதிட்டேன்னா நீங்கள் வந்து ஸ்மால் எக்ஸ் அதையே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் எழுதுவோம் நம்ம. எக்ஸ் ஒய் இசட் இஸ் ஈக்குவல் டு இப்போது வேல்யூ எவ்வளோ? 5,000, 2,000, 5,500. இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? AX is equal to B. ஸோ இந்த ஃபார்மேட்லேருந்து நான் எப்படி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எடுத்து மாற்றிக்கலாம் இல்லையா? ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் மாற்ற போகிறேன். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எப்படி மாற்றுறது? ஃபஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் எழுதிட்டு அப்புறம் ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸாக அடுத்த காலம் 2 3 -6 5,000 3 -1 2 2,000 -1 3 1 5,500. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ரெடியூஸ் டு ரோ எக்லான் ஃபார்ம். இப்போ ரோ எக்லான் ஃபார்ம் பண்ணோன்னா இந்த 3 இடம் 0 வரணும், கரெக்டாக? ஸோ இப்போ ரோ எக்லான் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு R1 எடுக்காமல் ரோட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது பாருங்கள். × 3 × 2, அப்போ இது 0 ஆகிடும். இங்கே -1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, அப்போ இதை × 2 பண்ணால் போதும் இல்லையா? × 2 பண்ணால் -2 + 2 0. ஸோ ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ அடுத்த கண்டிஷன் என்னென்னு எழுதலாம்? R2 சேஞ்சஸ். R2 எப்படி மாறப்போகுது? 2 times of R2 மைனஸ், ஏன்னா ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. அப்போ இங்கே 3 இருக்கனால மேலே 3ஆல் மல்டிபிள் 3 times of R1. அப்போ தான் இந்த இடம் 0 ஆகும். இப்போ R3 எப்படி மாறும்? R3யை மட்டும் × 2 பண்ணால் போதும் இல்லையா? ஸோ 2 times of R3, இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, ப்ளஸ் பண்ணால் போதும், ப்ளஸ் R1. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? இப்போ நம்ம R1ஓட மேட்ரிக்ஸில் எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாமா? 2 3 -6 5,000. R2வில் சேஞ்சஸ் இருக்குது, அதை முதல்ல எழுதிடலாம். 2 times of R2, அப்போ இது × 2 பண்ணி எழுதணுமா? × 2 பண்ணோன்னா இங்கே எழுதிக்கலாமா? இதெல்லாம் நீங்கள் பென்சிலே செஞ்சு பாருங்கள். × 2 இப்போ 6 - 2 4 4,000. புரியுதா? இது × 2 பண்ணிட்டேன். 2 3s are 1 × 2, 2 2s are 4, 2 2s are 4 4,000. அடுத்தது -3 × R1. ஃபஸ்ட்டு 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 3s are 6, 3 3s are 9, 3 6s are 18, 3 5s are 15,000. இப்போ மைனஸ் இருக்கனால ப்ளஸ் இருந்தால் மைனஸ் எல்லாமே மைனஸ் தான். இது 0 ஆகிடும். -11, இப்படி மைனஸ் இருக்கணும். 18க்கு வந்து மைனஸ் வரணும் பாருங்கள். அப்போ இது ப்ளஸ்ஸாக தான் மாறும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 22, இது ரெண்டு மைனஸ் போடும்போது -11,000. ஏன்னா பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்குது பாருங்கள், அதனால் -11. இது -9 -2னால -11. இது எழுதிக்கலாமா? 0 - 11 + 22 -11,000. இப்போ அடுத்து தேர்ட் ரோ. தேர்ட் ரோ எப்படி? 2 times of R3, அப்போ இது × 2 -2 6 2 1s are 2, 110 2 0. இப்போ ப்ளஸ் R1 எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ் தான், ஸோ சைன் சேஞ்ச் எதுவுமே கிடையாது. -6 5,000 ப்ளஸ் பண்ணுங்கள், இது 0 ஆகிடும். 6க்கு அப்புறம் 7 8 9, 6 - 2 4, பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்குது -4. இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணால் 1 16,000. இதை எழுதிக்கலாமா? 0 9 - 4 16,000. ரோ 2 பாருங்களேன். ரோ 2 எப்படி இருக்குன்னா 11ஓட மல்டிபிள்ஸ். ஸோ ரோ 2 இப்போ எப்படி மாறினா R2 / 11ன்னு மாற்றிக்க போகிறேன். சரிங்களா? R2வை மட்டும் 11ஆல் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 2 3 - 6 5,000. இதில் எந்த சேஞ்சுமே இருக்காது. இப்போ 11ஆல் டிவிசிபிள் பண்ணணும். 11 / 11 1 இருக்கனால -1. 22 / 11 2 -11,000 / 11 -1,000. இப்போ நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் கீழே இருக்கிறது அப்படியே எழுதலாம். 0 9 - 4 16,000. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? இந்த 9 இருக்க இடம் 0 ஆகணும். அப்போ மேலே -1 தான் இருக்குது பாருங்கள். அப்போ இது × 9 பண்ணாலே போதும் இல்லையா? -9 + 9 0 ஆகிடும். ஸோ R3 சேஞ்சஸ். R3 ப்ளஸ், ஏன்னா மைனஸ் இருக்குது, 9 × R2. கிளியராக இருக்கா? 2 3 - 6 5,000. இதில் சேஞ்சஸ் இல்லை. R2லேயுமே எந்த சேஞ்சஸுமே இல்லை. R3 தான் இப்போ மாறணும். R3 இதை என்னென்னு எழுதலாம்? 0 9 - 4 16,000 ப்ளஸ் 9 times of R2. 0 × 9 0, 1 × 9 9, மைனஸ் இருக்கனால -9. 9 2s are 18 -9,000. divided by 0, 0, 14, 7,000. எழுதிக்கலாமா? 0, 0, 14, 7,000. லாஸ்ட்டில் 3 0 கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன எழுதணும்? இதோட ரேங்க் என்னென்ன? இப்போ ரேங்க் ஆஃப் ஏ, ரேங்க் ஆஃப் ஏனா இந்த மேட்ரிக்ஸ் மட்டும். எத்தனை நான் ஜீரோ இருக்குது பாருங்கள். இது ஒரு நான் ஜீரோ, இது ஒரு நான் ஜீரோ, இது நான் ஜீரோ. இங்கே ஒரு நம்பர் இருக்குது. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ 3. அடுத்தது ரேங்க் ஆஃப் ஏபி. இது பாருங்கள், நம்பர்ஸ் இருக்குது, இங்கேயும் நம்பர்ஸ் இருக்குது, இங்கேயும் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ ரேங்க் ஆஃப் ஏபியும் 3 தான். நம்மளோட அன்னோன் எவ்வளோ? நம்பர் ஆஃப் அன்னோன் எவ்வளோ? அதுவும் 3 தான். Number of unknown is equal to 3. So, இது மூணுமே equal ஆகுதோ, the system is consistent and has unique solution எழுதலாமா? அது எழுதிக்கலாமா? Rank of A is equal to, rank of AB is equal to, number of unknown. மூணுமே equal, that is equal to 3. Therefore, the system is consistent and has unique solutions. ஹாவ்னு கூட எழுதிடுங்க. நான் இப்போது ஹேஸ்ன்னு எழுதிட்டு அப்புறம் ஹாவ் மாத்திரேன். ஸோ இப்போ வந்து மூணுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்லேருந்து நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம்? இதை இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட் ஈக்குவல் டு 5,000 எழுதுவோமா? எழுதிக்கலாமா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 2 இருக்குது, 2x ப்ளஸ் 3y minus 6z is equal to 5,000. அடுத்தது x into 0, 0 minus y plus 2z எழுதிக்கலாமா? minus y plus 2z is equal to minus 1,000. அடுத்து last 14z is equal to 7,000. x உம் y உம் 0 ஆயிடுச்சு. 14z is equal to 7,000. இப்போ இந்த லாஸ்ட் ஈக்குவேஷன் வச்சு இசட் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? இசட் இஸ் ஈக்குவல் டு டேரெக்டாக 7,000 டிவைடட் பை 14. ஸோ 14 டேபிளில் 7,000, 7 1 டைம் 1,000, 7 2s are 14, 2 5s are 10, 2 0. இசட்டோட வேல்யூ 500. இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இசட் வேல்யூ 500 வச்சு ஒய் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். Substitute z is equal to 500 in second equation. Minus y plus 2 into z equal to 500 is equal to minus 1,000. Minus y plus 1,000 is equal to minus 1,000. இப்போ y minusல இருக்கு. அப்போ y அந்த சைடு கொண்டு போயிருங்க. minus 1,000 இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ 1,000 minus 1,000 இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 1,000 ஆகிடும். மைனஸ் ஒய் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ஒய் ஆகிடும். ஸோ 1,000 ப்ளஸ் 1,000, 2,000 இஸ் ஈக்குவல் டு ஒய். ஒய் இஸ் ஈக்குவல் டு 2,000, இசட் இஸ் ஈக்குவல் டு 500. சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 2x ப்ளஸ் 3 இன்ட்டு 2,000 மைனஸ் 6 இன்ட்டு 500 இஸ் ஈக்குவல் டு 5,000. 2x ப்ளஸ் 3 2s are 6,000 மைனஸ் 3,000 is equal to 5,000. 2x plus 3,000 is equal to 5,000. 2x is equal to 5,000 minus 3,000. 2x is equal to 2,000. So x is equal to ennaagum 2,000 divided by 2. Multiplication irukadhu 2 naidu. Therefore x is equal to 1,000. அவ்வளோதான். 3 கமாடிட்டிஸோட ப்ரைஸ் தனித்தனியாக என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதை எழுதிக்கலாம் சொல்யூஷனில். Therefore, the prices of 3 commodities, x is equal to rupees 1,000, y is equal to rupees 2,000, z is equal to rupees 500. Understand how that, everyone? Thank you so much for watching.